Hi friends, welcome to Fantasy Addiction YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் இடையே நடக்க போற சேலஞ்சர் மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரீ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பா ஃபேண்டசி அடிக்ஷன் சர்ச் பண்ணீங்கனா நம்ம சேனல் வரும். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனாலும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஃபைனல் டீம்ஸ், நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 February மதியம் 1:30 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் நடக்குது. ஹெட் கெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் லாஸ்ட்டாக ஆண்ட மூணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 7 matches ஆடிருக்காங்க. 4 sixers 2 heat ஒரே ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 sets முடிஞ்சிருக்கு. இந்த சீசனில் விளாண்ட 2 matches பார்த்தீங்கன்னா 1 match பிரிஸ்பன் ஹீட்டு, 1 match சிட்னி சிக்ஸர்ஸும் வின் பண்ணியிருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் அதாவது ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயினான பிளேஸ் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச் அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்க போகிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்காங்க. இந்தியாவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்ததுனால ஸ்டீவ் ஸ்மித் வந்து சிட்னி சிக்ஸர்ஸில் ஆடலை. அப்படி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸை வச்சு பிரிஸ்பன் ஹீட் குவாலிஃபை ஆகி உள்ளே வந்து சேலஞ்சர் ரவுண்ட் வரைக்கும் வந்தாங்களோ அந்த மெயினான 3 பிளேயர்ஸும் கிடையாது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லபுஷனே கிடையாது, கவாஜா கிடையாது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேட் ரென்ஷா. இந்த 3 பிளேயர்ஸுமே இல்லாமல் வீக் டீமாக தான் தெரியுதாங்க பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும். பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு பேலன்ஸ் சர்ஃபேஸாக தான் இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் பண்ணி வரக்க வாய்ப்பு இருக்குது. டெத்தில் போடுற போலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும், ஸ்பின்னுக்கு சம் ஹெல்ப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் இந்த கிரவுண்டில் 54 matches ஆடிருக்காங்க. 26 bat ஃபர்ஸ்ட்டு, 27 bat second வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோர் ஓவரால் ரெக்கார்டு படி 158 இருக்குது. இப்போ ப்ராபபிள் பிளேயிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸர்ஸில் ஃபிலிப்பி சாரி ஸ்டீவ் ஸ்மித்து கிடையாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை மாற்றி மென்ஷன் பண்ணிக்க, ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பதிலாக பேட்டர்சன் ஓப்பன் வந்துட்டு ஹியூஜஸ் அதாவது டேனியல் ஹியூஜஸ்ங்கிற பிளேயர் வந்து 1 down வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டர்சன், ஹென்ரிக்யூஸ், ஜோர்டன் சில்க்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டேன் கிறிஸ்டியன், ஹைடன் கெர், சீனப்பா, டுவாசியஸ் ஓகீஃப், அடுத்து நவீதி, இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து ஆடுறாங்க. இதான் ப்ராபபிள் பிளேயிங்லாம் இருக்குது. இந்த லெவனை மாற்ற மாட்டாங்க. ஓகீஃப் கண்டிப்பாக விளாண்டுருவார், 4 over போட்டுருவார். நவீத 4 over போட்டுருவார். இந்த கிரவுண்டு வந்து முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால இவர் நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு க்ரூசியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா டுவாசியஸ் 4 over போட்டுருவார். சீன பாட்டு கேர் இந்த ரெண்டு பேர் டெத்தில் போகிறனால மஸ்ட் அவங்க டீமில் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ப்ரௌனும் பிரியாண்டும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 1 down மெக்ஸ்வீன்சி, அடுத்து மெக்ஸ்வீனி, அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் ஹெயின் 2 down வராரு. வைட்லி கம்பேக் அதாவது டீமுக்குள்ளே மறுபடியும் வராரு. பியர்சன் கேப்டன் பிளஸ் விக்கெட் கீப்பர், நேசர் பேஸ்லே, பாட்லெட், குனேமன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து 4 over போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இவருக்கும் வைட்லிக்கும் ஓவர் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேசர் 4 over போட்டுருவார், பேஸ்லி 4 over போடுவார், பாட்லெட் போட்டுருவார், குனேமன் 4 over போட்டுருவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாகும். இப்போ நீங்கள் ஒரு பிளேயர் வரல, அதாவது ஸ்டீவ் ஸ்மித்தை 92% இப்போ பிக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு பதிலாக இப்போ டேனியல் ஹியூஜஸ் உள்ளே வராருன்னு வச்சுக்கணுமே, அப்போ அந்த பேட்டிங் ஆர்டரில் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அடுத்ததாக யார் இருக்காரோ அவர் எவ்வளோ ஹை பர்சன்டேஜ் போவார்னு சொல்லி நம்மளால் அந்தளவுக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மேட்ச் வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணலை. பிளேயர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்லி ஜாஸ் ஃபிலிப்பி ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் போக போக 17 ஒரு போர் ரெக்கார்டு தான் வந்திருக்கு. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும், இந்த ஒரு 50க்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவு டீசெண்ட் ஆகியிருக்காரு. லாஸ்ட் 4 matches தான் 4 form ஆனால் ஹெட் கெட்டில் 28 run ஆவரேஜ், வெனியூவில் 35 run ஆவரேஜ் இருக்குது. 25 matches வெனியூவில் ஆடிருக்காரு. ஹோம் கிரவுண்டு வேறு, ஒரு சைடு பவுண்ட்ரி சிறுசு, ஒரு சைடு பவுண்ட்ரி பெருசு. இந்த கிரவுண்டில் பர்சனலாக இவருக்கு வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்கிறதுனால நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு ட்ரீம் டீம் கேப்டனாக கூட நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா மட்டும். அடுத்து டேனியல் ஹியூஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 22 run ஆவரேஜ், ரீசெண்ட் ஃபார்ம் வந்து டீசெண்டாகவே இருக்குது. எல்லா மேட்சும் 30+ அடிச்சிருக்காரு. ஹெட் கெட்டில் 26, வெனியூலி 26 இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இவரும். இவர் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பேட்டிங். செகண்ட்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அடுத்து குட்டிஸ் பேட்டர்ஸனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% பிக் பண்ணியிருக்கு, சாரி 18 run ஆவரேஜ் இருக்குது ஆன்கோயிங்கில். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே பூரா இருந்திருக்கு. ஹெட் ஹெட்ல 26, வெனியூவில் 24 இருக்கிறதுனால யோசிச்சு பிக் பண்ணுங்கள். இவர் எப்பவுமே வந்து ஃபஸ்ட் பேட்டிங்னா 30+ ஆவரேஜ், செகண்ட் பேட்டிங்னா ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது 12 தான் ஆவரேஜ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மோயிஸ் ஹென்ரிக்யூஸ் டீமோட கேப்டன், இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ரூசியல் மேட்ச்ங்கிறதுனால இவர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்ல 26 run ஆவரேஜ், 3 wicket, வெனியூவில் 32 run ஆவரேஜ், 9 wicket எடுத்து வச்சுருக்காரு. ரீசெண்டாக அவன் டபுள் டிஜிட்டில் நிறைய மேட்ச் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆன்கோயிங்லேயும் 30 run ஆவரேஜ் வச்சிருக்கிறதுனால ஹென்ரிக்யூஸ் நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஜோர்டன் சில்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 runs ஆவரேஜ் ஆன்கோயிங்கில், கன்சிஸ்டன்சியாக ஆடுற பிளேயரில் சூப்பரான பிளேயர். ஹெட் கெட்டில் 28, வெனியூவில் 32 run இருக்கிறனால நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்து அதாவது சிட்னி சிக்ஸர்ஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் ஒரு 6 பேரை 3-3 சொல்லி ரொட்டேட் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். மல்டிபிள் டீம்ஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டேன் கிறிஸ்டின் ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரன்ஸ் அந்த அளவுக்கு அடிக்கலை, அந்த அளவுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஹெட்டு கெட்டில் 27 ரன் ஆவரேஜ், 13 விக்கெட்டு. வெனியூவில் 8 ரன் ஆவரேஜ், 10 விக்கெட் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து டேன் கிறிஸ்டன் தான் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது சிட்னி சிக்ஸஸோட லைனப்பை பார்த்த உடனே டேன் கிறிஸ்டிங்கிற பிளேயரை மட்டும் அவங்க தூக்கிட்டு மித்த எல்லா பிளேயர்ஸும் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, அதாவது சிட்னி சிக்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஓவர்ஸும் அடி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். அதில் டேன் கிறிஸ்டனுக்கு ஒரு விசி கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் டேன் கிறிஸ்டன் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. சீனா பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 28 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 10, அதாவது ஒரு மேட்ச்சுக்கு 2-3 விக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஹெட்டு கெட்ட 32 ரன் ஆவரேஜ், 12 மேட்சுக்கு 26 விக்கெட்டு. வெளியில் பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆவரேஜ், 42 மேட்சுக்கு 71 விக்கெட் இருக்கிறனால நாளைக்கு மேட்சுக்கு ஒரு சாலிட் கேப்டன் பிக்காக இருக்காரு. கேப்டன்ஸ்க்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, 3%, 5% தான் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இவர் வந்து க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அளவுக்கு நீங்கள் யோசிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைடன் கெர்ரி 16 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ரன்ஸும் பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆவரேஜ் இருக்குது. ரீசெண்டாக அந்தளவுக்கு ஃபார்மில் ஒன்றும் இல்லை. ஹெட்டு கெட்டில் 22 ரன் ஆவரேஜ், 6 விக்கெட் எடுத்துக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. வெளியில் 39 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்கிறதுனால நாளைக்கு மேட்சுக்கு சேஃப் கேப்டன் சாய்ஸில் இவர் இருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் ஒரு விசி கெலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ரிஸ்க்காக போனால் சேஃப் ஆகும்னா கேப்டன் கூட கொடுத்துக்கங்க. பென் டுவாசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே செகண்ட் போலிங்கில் விக்கெட் எடுக்கக்கூடிய போலர். ஆனால் ரீசெண்டாக விக்கெட் எதுவுமே எடுக்கலை. ஹெட்டு கெட்டில் 12 மேட்சுக்கு 13 விக்கெட், 13 விக்கெட்டு. வெளியில் 32 மேட்சுக்கு 40 விக்கெட்டு. ஸ்ட்ரைக் ரேட்டு டீசெண்டாக இருக்கிறனால, அதாவது 10:1 அப்படிங்கிற டீம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படிலாம் 8:3 இந்த மாதிரி, அதாவது சிட்னி சிக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸும், 3 பேர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்ல, இந்த மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னில் தான் ட்ரீம் டீமும் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னோட பர்சனல் கெஸ்ஸிங். அடுத்து ஸ்டீவ் ஓகீஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை ஒரு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிருக்காரு. போன மேட்ச் கூட 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஹெட்டு கெட்டில் ரெக்கார்ட் போராக இருக்குது. வெனியூவில் ரெக்கார்ட் ரொம்பவே போராக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நாளும் மஸ்ட்டாக போகிறதாரு. செகண்ட் போல் பண்ணால் மட்டும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. அடுத்து இஸ்ருதுல்லா நபீதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 7 விக்கெட் எடுத்துக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் போராக இருக்குது. 1 விக்கெட் தான் இருக்கார். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஹெட்டு கெட்லேயே ஆனது கிடையாது, வெனியூலையும் ஆனது கிடையாது. இந்த பிட்சில் எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி செகண்ட் போல் பண்ணாங்க சிக்ஸஸ். அப்படின்னா இவர் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போலிங்கிலும் ரேராக, அதாவது ஒரு 40 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இவரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்து பிரிஸ்பன் கீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாஸ் ப்ரௌனு போன மேட்ச், அதாவது இந்த ரெண்டு டீமும் ஆடையில் ஃபஸ்ட்டு மேட்ச் அந்த லீகில் அவர் அப்போ தான் ஆடினார். 62 ரன்ஸ் அடிச்சிருந்தார் வெறும் 22 பாலில். ஆன்கோயிங்கில் 17 ரன் ஆவரேஜ், ரீசெண்டாக 5 மேட்ச்சாக அடிக்கவே இல்லை. ஹெட்டு கெட்ட ஒரு மேட்ச் ஆடி 62, ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா தெரியும் 270 கிட்டே இருக்குது. வெனியூவில் ஆடினது கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ப்ரௌன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பிரியாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரன் ஆவரேஜ், ரீசெண்டாக ஓரளவு டீசெண்டான ஃபார்ம் இருக்குது. ஹெட்டு கெட்டில் 23, வெனியூவில் 7 இருக்கனால ட்ராப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் ஒரு ரிஸ்கியான பிக் வேணும் அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ரன்ன பால் ஆடி ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு தான் இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. நாதன் மெக்ஸ்வீனியை பொறுத்த வரைக்கும் ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா 59 ரன் ஆவரேஜ் இருக்குது. ரீசெண்டாக அந்தளவுக்கு விளாடலை. ஹெட்டு கெட்டில் 47, வெனியூவில் 11 இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமும் ஆடலை. இந்த சீசனில் ஒரு 84 நாட் அவுட்டில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அடுத்து சாம் கெயின் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 50 ரன்கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணுறதுல சூப்பரான பிளேயராக இருக்கார். பிரிஸ்பன் கிட்டே பொறுத்த வரைக்கும் நாட் அவுட்டில் தான் நிறைய மேட்சஸ் முடிச்சிருக்காரு. ஹெட்டு கெட்டியும் ஆடல, வெனியூலையும் ஆடல. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க ஹீட் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க்காக போனால் ஒரு விசி மட்டும் கொடுத்துக்கோங்க. ராஸ் வைட்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 14 ரன் ஆவரேஜ், ரீசெண்டாக வாய்ப்பு கிடைக்கல. இந்த ரெண்டு டீமும் ஆடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பிடிச்சி ஒரு சிக்ஸ் அடித்தார். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து நான் அதை இதில் மென்ஷன் பண்ணல நண்பா. இவர் வந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு போலிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரென்ஷா கிடையாது. ரென்ஷாவோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். அடுத்து ஜிம்மி பியர்சன் விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் கேப்டனாக கூட இருக்கார் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு. ஆன்கோயிங்கில் 27 ரன் ஆவரேஜ், ரீசெண்டாக பேட்டிங் எதுவும் கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிருக்காரு. ஹெட்டு கெட்டில் 23, வெனியூவில் 15 தான் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இவர் கூட கம்பேர் பண்ணல, அதாவது ஜாஸ் பிலிப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஜேம்ஸ் பேஸ்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 16 ரன் ஆவரேஜ், 16 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக அந்தளவுக்கு ஃபார்ம் ஒன்றும் இல்லாட்டாலும் ஹெட்டு கெட்டில் 10 ரன் ஆவரேஜ், 5 மேட்ச்க்கு 5 விக்கெட்டு. வெனியூவில் 8 ரன் ஆவரேஜ், 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நாளைக்கு ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க ஹீட் அப்படின்னா நீங்கள் ஓவர் ரிஸ்கில் ஒரு கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஒரு சமய கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் நேசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 24 விக்கெட்
விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராகவே இருக்கு. ஹெட் ஹெட்டில் 14 ரன் ஆவரேஜ், 8 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 31 ரன் ஆவரேஜ், 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது ரெண்டுலேயுமே. இவர் நாளைக்கு மேட்சுக்கு செகண்ட் பால் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 விக்கெட் கூட நேசர் எடுக்கலாம், ட்ரை பண்ணிக்கோங்க. நினைப்பா செகண்ட் பால் பண்ணால் ஒரு பிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார் நேசர். அடுத்ததாக பாட்லெட் போன மேட்ச் தான் உள்ளே வந்தார், 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஆன்கோயிங்கில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் ஆவரேஜ், ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு வெனியூவில் இருக்கிறதுனால நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு டாப் டிஃபரன்ஷியல் பிக் வந்து பாட்லெட் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க, பாட்லர் ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு. அடுத்து ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக விக்கெட்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு கிடைக்கல. ஹெட் ஹெட்லேயும் ஆடல, வெனியூலையும் ஆடல. ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் மட்டும் லெஃப்ட் ஆர் மீடியம் பேஸ் போலர், நல்லா பேஸ் அடிக்கிற போலர், டெத் போலிங்கில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் போல் நான் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து மேத்யூ குனியமனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போலர், 4 ஃபுல்லாக போடுறாரு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி இவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான் வெனியூவில் ஆடினது கிடையாது. இந்த விக்கெட் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வந்து அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுறதுனால பிரிஸ்பன் கிட் செகண்ட் போல் பண்ணாங்கன்னா அஸ் அ பிளேயராக இவர் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீன பாட் ஆஸ் யூஸ்வல் ரெக்கார்ட் சூப்பராகவே இருக்குது. ஹெட் ஹெட்டில் 32 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 26 விக்கெட் ஹெட் ஹெட்டில். வெனியூவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், 42 மேட்ச்க்கு 71 விக்கெட்டுன்னு இருக்கு. ஹைடன் கெர்ரி ஹெட் ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு. ஜாஸ் பிலிப்பி ஹெட் ஹெட்டில் வெனியூவில் 35 ரன் ஆவரேஜ். மாய்ஸ் கென்ட்ரிக்யூஸ் ஹெட் ஹெட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 32 ரன் ஆவரேஜ். ஜோர்டன் சில்க் வெனியூவில் 32 ரன் ஆவரேஜ். மைக்கேல் நேசர் வெனியூவில் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பாட்லெட் வெனியூன் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக உங்கள் டீமில் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்பா சேஃப் ஆப்ஷன் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் கிடையாது, கவாஜா கிடையாது, லபுஷேன் கிடையாது, ரென்ஷா கிடையாது. இந்த 4 பிளேயர்ஸ் இல்லாததுனால நிறைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்காங்க. இந்த அதாவது இந்த 2 பிளேயர்ஸ் பிளஸ் சீன் அபாட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹை பர்சன்டேஜ்ல சாரி சீனப்பாட்டில் ஹைடன் கெர் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நண்பா நீசர் பார்த்தீங்கன்னா 16% கேப்டன், 20% பேஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் போல் பண்ணார்னா ஒரு பிசி கொடுத்துக்கலாம். சீனப்பாட் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்காக ஸ்மால்லே கூட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சிட்னி சிக்ஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா சீனப்பாட் கேப்டன், சிட்னி சிக்ஸஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணுவாங்க. சாரி சிட்னி சிக்ஸஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா இவரும் சீனப்பாட்டை கேப்டனாகவும் நீசரை வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாகவும் கொடுக்குறதே நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க நண்பா. ஜாஸ் பிலிப்பி, ஹைடன் கெர், பேஸ்லே, ஹென்ரிக்ஸ், டுவாசேஸ். இந்த 5 பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வைஸாக எந்த பிளேயர்ஸ்லாம் நல்ல ரோல், அதாவது நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பி ஓப்பன் வாரர் ப்ளஸ் ரெக்கார்ட்ஸும் அவருக்கு பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஹைடன் கெர் ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் போல் பண்ணால் ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க வேண்டிய பிளேயர். அடுத்து பேஸ்லே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்கன்னா சூப்பர் ஆப்ஷனாக இருப்பார் கேப்டனுக்கு கூட. ஸ்மால் லீக்ல கூட நீங்கள் ஒரு விசிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து மோய்ஸஸ் கென்ட்ரிக்யூஸ் 2% கேப்டன், 3% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு சேசிங்கில் 37 ஆவரேஜ் இருக்கு, ஃபர்ஸ்ட் பேரிங்னா 22 இருக்கு. இதை வச்சு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கங்க நண்பா. அடுத்து டுவாசியஸ் செகண்ட் போல் பண்ணார்னா ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார் நண்பா. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதாவது டெமோ டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அதாவது ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 விக்கெட் கீப்பர்ஸுமே எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் கிட் சைடு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் இருக்கிறதுனால ஜாஸ் ப்ரௌன் ஓப்பன் பண்ணுவார், இவர் ஒரு 3 டவுன் வரதுனால டபுள் ஆப்ஷனும் இருக்கிறதுனால நான் அவரை பிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிலிப்பியை வந்து நான் கேப்டன் கொடுத்துருக்கேன் ரிஸ்கியாக. அடுத்து ஹென்ரிக்யூஸ், ஜோர்டன் சில்க்கு ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால ரெண்டு பேரையுமே பிக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஜாஸ் ப்ரௌனை பிக் பண்ணியிருக்கேன் நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைக்கேல் நேசர், பேஸ்லி, ஹைடன் கெர், அடுத்து பார்த்தீங்கன்னா சீன் அபாட், டுவாசியஸ், அடுத்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக பாட்லெட்டை நான் ஒரு விசி போயிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெமோ டீம், இப்போ வரைக்கும் ஸ்டாட்ஸ் அடிப்படையில் எடுத்தது தான். இந்த லைன் அப் வந்து மாறியில் இதில் உள்ள 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டீம் ஒரு நீங்கள் ஒரு பேஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நான் இதில் ரிஸ்கியாக வந்து பாட்லெட்டை எடுத்து ஒரு விசி கொடுத்துருக்கேன். அடுத்து பியர்சன் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஜாஸ் ப்ரௌன் இந்த 3 பிளேஸும் வந்து நான் ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். அதாவது சீன பாட் கேப்டன், பிலிப்பி வைஸ் கேப்டன், இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி அதாவது ரொட்டேட் பண்ணி இதில் இந்த பிளேயர் அப்படி இல்லைனா இந்த பிளேயர்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நண்பா. இந்த மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல இதில் ஜெயிக்கிற டீம் தான் போய் ஃபைனலில் ஆடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால ரெண்டு டீமும் சூப்பராக அதாவது ஒரு ஆக்ரோஷமாக விளையாடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேண்டஸி ஆடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இன்னொரு வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.